இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத சிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். முறிகள் மோசடி தொடர்பில் தடையவியல் கணக்காய்வை மேற்கொள்ள சர்வதேச கணக்காய்வாளர் ஒருவரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லாகூர் மற்றும் கராச்சி நோக்கி இன்று முன்னெடுக்கப்படவிருந்த அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திர வாள்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்க விழுமியங்களை கட்டியெழுப்பும் நியூஸ் ஃபர்ஸ்டின் புதிய செயற்திட்டம் இன்று ஆரம்பமாகின்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறைகள் மோசடி தொடர்பில் தடையவியல் கணக்காய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச கணக்காய்வாளர்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை விலைமனு குரலுக்கான குழுவின் பணிகள் தற்போது நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. தடையவியல் கணக்காய்வை மேற்கொள்வதற்காக சில சர்வதேச கணக்காய்வு சங்கங்கள் முன்வந்துள்ளன. அவற்றில் முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட சங்கங்களிலிருந்து தற்போது இறுதிக்கட்ட தேர்வுகள் இடம்பெறுவதாக மத்திய வங்கியின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறைகள் மோசடி தொடர்பில் 6 வகையான கணக்காய்வுகளை மேற்கொள்வதற்காகவே சர்வதேச கணக்காய்வாளர்கள் நியமிக்கப்படவுள்ளனர். முறைகள் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு 2017 ஜனவரி மாதம் 27 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட சிபாரிசுகளில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலும் தடையவியல் கணக்காய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பிரதானமாக காணப்பட்டது. நாட்டில் இடம்பெற்ற மிகப்பெரிய நிதி மோசடியான மத்திய வங்கியின் முறைகள் மோசடி இடம்பெற்று 4 நிறைவு பெற்றுள்ளன. எனினும் இதனுடன் தொடர்புடையவர்கள் எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டிலிருந்து லாகூர் மற்றும் கராச்சி நோக்கி இன்று முன்னெடுக்கப்படவிருந்த விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் வான்வரப்பு மூடப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தொடர்பாடல் முகாமையாளர் தீபால் பெரேரா தெரிவித்தார். கொழும்பிலிருந்து கராச்சி நோக்கி பயணிக்கவிருந்த UL-183 மற்றும் கொழும்பிலிருந்து லாகூர் நோக்கி பயணிக்கவிருந்த UL-185 ஆகிய விமானங்கள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மறு அறிவித்தல் விடுக்கும் வரை விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திர வாள்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. இதுவரையில் பதிவு செய்யாத வாள்களை இன்றைய தினத்திற்குள் பதிவு செய்வது அவசியம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். அதற்கமைய அரச சார்பற்ற மற்றும் தனியார் நிறுவனங்கள் அல்லது தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்தப்படும் சகல இயந்திர வாள்களையும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று பதிவு செய்யுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவு செய்யும் போது வழங்கப்படும் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவதை கட்டுப்படுத்துதல், மரங்களை வெட்டும் இயந்திர வாள்களை கொண்டு முன்னெடுக்கப்படும் வியாபார செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மரங்களை வெட்டும் இயந்திர வாள்களுக்கு இன்று முதல் விசேட அனுமதி பத்திரம் மற்றும் இலக்கத் தகடுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பில் நாட்டிலுள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒற்றுமை, நல்லொழுக்கம், சிறந்த கல்வி தகைமை உள்ளிட்ட ஒழுக்க விழுமியங்களை பாடசாலை மாணவர்களிடையே கட்டியெழுப்பும் நியூஸ் ஃபர்ஸ்டின் புதிய செயற்திட்டம் இன்று ஆரம்பமாகின்றது. வழிபாட்டு தலம், பாடசாலை மற்றும் போலீஸ் என்ற கோட்பாட்டின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கம்பஹா நெய்வல மாரப்பள மகாவித்யாலயத்தில் இந்த செயற்திட்டத்தின் முதற்கட்டம் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. ஒற்றுமையூடாக பாடசாலையையும் சிறந்த சமூகத்தையும் கட்டியெழுப்புவதற்கு மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகள் தொடர்பில் இன்றைய செயற்திட்டத்தினூடாக தெளிவுபடுத்தப்படவுள்ளது. இதனூடாக சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மாணவர்களின் பங்களிப்பை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் தென் பிராந்தியத்தில் வானம் உகில் சரிந்து காணப்படும். கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் புலனறுவை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும்.
மத்திய சப்ரகமுக மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அத்துடன் மாத்தறை, ஹம்மாந்தோட்டை, களுத்துறை, குருணாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் மாத்தறை ஹம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 15 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். இத்துடன் நியூஸ் வெஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk feedback @newsfirst.lk